வாங்க விஜய் சமையலுக்கு இன்னைக்கு பன்னீர் பட்டர் மசாலா செய்வது எப்படினு பார்க்கலாங்க வாங்க ஒரு கடாய் வெச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாங்க பட்டர் உருகட்டுங்க ஒரு மூணு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கங்க அத போட்டுலாம் இது ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும் பாருங்க இஞ்சி ரெண்டு துண்டு வச்சிரலாம் பூண்டு ஆறு பல்லு பூண்டு வச்சிரலாங்க இத போட்டுக்கலாம் நாலு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கங்க அத போட்டுக்கலாங்க மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் குக்க பண்ணலாங்க பாருங்க 2 நிமிஷம் குக்க ஆயிடுச்சு இப்ப ஆஃப் பண்ணிட்டு ஆறாச்சி மிக்ஸில அரைச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க மிக்ஸில நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்க ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கலாங்க எண்ணெய் ஊறட்டும் பாருங்க ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு ஏலக்காய் ரெண்டு பிரிஞ்சி இலை இது போட்டுக்கலாங்க அரைச்ச வீழுதை போட்டுக்கலாங்க மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க காஷ்மீர் மிளகாய் தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க 1/2 ஸ்பூன் சக்கரை போட்டுக்கலாங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க இருக்குது கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் ரொம்ப தண்ணி எல்லாம் ஊத்த கூடாது கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாங்க பாருங்க ஆறு முந்திரி வந்து பால்ல ஊற வச்சிட்டு இருக்கேன் இந்த மிக்ஸில அரைச்சு எடுத்து வந்துறலாங்க பாருங்க நல்லா கொதிச்சிச்சு இப்போ பன்னீர் போட்டுக்கலாங்க பாருங்க கஸ்தூரி மேத்தி இது இது காஞ்ச வெந்தய கறங்க இது இந்த மாதிரி கிரஷ் பண்ணி போட்டுக்கலாங்க பாருங்க பால்ல அரைச்சு வச்ச முந்திரி ஊத்திக்கலாங்க பன்னீர் பட்டர் மசாலா ரெடி